ஹாய் ஜான்சி, எப்படி பூச்செடி பதியம் போட்டு வளர்க்கறதுன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல ஜாதி பூச்செடி இருக்கு, சோ அதை எப்படி பதியம் போடுறதுன்னு சொல்லித்தரேன். உங்க வீட்டுல செடி இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாற்று கேட்டாலோ, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல செடி இருந்து அது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இந்த முறையில நீங்க இனவிருத்தி செய்து புது செடியை உருவாக்கிக்க முடியும். இந்த ஜாதி பூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா நாம நாற்று உருவாக்கலாம், அது நான் சொல்றேன் கேளுங்க. பூ சீசன் முடிஞ்ச பின்னால பொதுவா நாம செடிய நறுக்கி விடுவோம், அதை கவாத்து செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு மொத்தமான குச்சிய வளர்ச்சி நம்ம பதியம் போடலாம். செடிக்கு பக்கத்திலேயே மண் வெட்டியால ஒரு அரை அடி ஆழத்துக்கு குழி போட்டு அதுல அந்த குச்சிய நம்ம வளைச்சு உள்ள புதைச்சு வச்சு திரும்ப மண்ணை தள்ளி மூடிடணும். அதே போல தினமும் செடிக்கு தண்ணி விடும்போது இந்த குச்சிக்கும் ஈரப்பதம் படுற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி செய்யும் போது ஒரு 3 மாசத்துல செடி வளர ஆரம்பிச்சிடும், தனியா வேர் பிடிச்சு அது வளர்ந்துட்டு இருக்கும். இப்ப நல்ல வேர் பிடிச்சு வளர்ந்துருச்சு, இதை நான் பிடுங்கி எடுக்கிறேன். அப்படியே பிடிச்சி இழுக்க கூடாது, தேவைப்பட்டா மண்ணை லூஸ் பண்ணி விடணும். லேசா மண் வெட்டியால கொத்தி விட்டு லூஸ் பண்ணி விடணும், இல்லைனாக்கா வேர் வந்து டேமேஜ் ஆயிரும். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறக்காக அப்படியே எடுக்கிறேன், பாருங்க நல்ல வேர் பிடிச்சிருச்சு. இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தாய் செடியில இருந்து வளைச்சு போட்டிருக்கிறதுனால தாய் செடியோட ஒட்டி தான் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் வேற பக்கம் ஊன்றக்காக. இப்ப ஆரோக்கியமான நாற்று கிடைச்சிருச்சு, இதை நான் நிலத்துல ஊன்றி வைக்க போறேன் இப்போ, அதனால அதிக ஃபார்மாலிட்டிஸ் தேவையில்லை. இதை முடிச்சுட்டு தொட்டியில ஊனும் போது எப்படி மண்ணை தயார் செய்யறதுன்னு நான் சொல்றேன். இது தோட்டத்து மண்ணுங்கிறதுனால ஆல்ரெடி சாணி குப்பை உரம் எல்லாம் போட்டு மண்ணு தயாரா இருக்கு. சோ மண் வெட்டியால ஒரு 1/2 அடி ஆழத்துக்கு குழி போட்டு அதை ஊன்றி வைக்கிறேன். குழி போட்டாச்சு, இப்ப உள்ள இறக்குறோம் நாம. திரும்ப மண் வெட்டியால மண்ணை தள்ளி அதை மூடிட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். மறக்காம பூச்செடிக்கு தினமும் 2 முறை தண்ணி ஊத்தணும். ஆரம்ப ஸ்டேஜ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம மேனுவலா பதியம் போடாம அதுவே நீல நீளமான கொடிகள் செடிக்கு பக்கத்துல கீழே நிலத்துல படும்போது அதுவாகவே வேர் பிடிச்சு வளர்ந்துருக்கும். இப்படி அதை நம்ம கண்டுபிடிச்சு பிடுங்கி எடுத்தா போதும், வாழைக்கண்ணு போல. சோ பாருங்க, இப்ப நான் பிடுங்கி எடுத்திருக்கேன் பாருங்க. இதை அப்படியே நம்ம கொண்டு போய் வேணுங்கிற இடத்துல ஊன்றி வச்சுக்க வேண்டியதுதான். தாய் செடிய சுற்றி வர பார்த்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி நாற்றுகள் நிறைய இருக்கும். நம்ம ஒரு கத்தியால மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடுங்கி எடுத்தோம்னா வேர் டேமேஜ் ஆகாம இருக்கும். வேர் டேமேஜ் ஆகாம இருந்தாதான் ஊன்றி வச்சா நல்ல ஆரோக்கியமா செடி வளரும். இதே போல ஒட்டு போட்டு நம்ம இனவிருத்தி செய்யறது இன்னொரு மெத்தடு, அது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இல்ல. இப்போ இத நம்ம ஒரு தொட்டியில ஊனி வைக்க மண்ணை எப்படி தயார்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பூச்செடிகளை மண் தொட்டியில வளர்க்கலாம், அல்லது உடைஞ்சு போன பிளாஸ்டிக் வாளியோ குடமோ எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் மினரல் வாட்டர் கேன் உடைஞ்சு போனதை யூஸ் பண்ணிருக்கேன். எதுவா இருந்தாலும் தண்ணி வடியிறதுக்கு ஹோல்ஸ் இருக்குதான்னு உறுதிப்படுத்திக்கணும், இல்லைன்னா நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கணும். ஒரு 1/2 சட்டி முதல்ல சாணி குப்பை போட்டுக்குங்க, அது மேல 1 சட்டி அளவு மணல் போட்டுக்குங்க. மணல் போட்டாதான் லூஸ் கொடுக்கும். அது மேல 1/3 சட்டி அளவு செம்மண். இந்த செம்மண் தான் நல்ல செடி வளர்றதுக்கு உகந்தது. அப்படியே போட்டோம்னா டைட் ஆயிரும், அதுக்காக தான் மணல் கலந்து போடுறது. 1:3 ratio நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப தொட்டியில அடியில கொஞ்சம் வெறும் மணல் போடணும், அப்பதான் தண்ணி ஈஸியா ட்ரைன் ஆகும். வெறும் மணல்ல போட்டுட்டு அது மேல நம்ம கலந்து வச்சிருக்க கலவையை எடுத்து
தூக்கி போட்டு இப்போ ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ண பின்னால ஒரு கை அளவு ஜிப்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து மண்ணு லூஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது, ஆப்ஷனல் தான். இலகின மண்ணுனா இதை யூஸ் பண்ண தேவையில்லை. இது விலை கம்மியாக தான் இருக்கும், கிலோ 10 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள உரக்கடையில் கிடைச்சதுன்னா இதை வாங்கி கொஞ்சம் போட்டுக்கோங்க. செடியை நடுறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் வேர் தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மண் கலவையில் நல்ல வேர் மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை அடி ஆழத்தில் அதை நல்லா புதைச்சி வச்சு மேலே மண்ணை தள்ளி மூடிட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றணும். தினமும் 2 வாட்டி மறக்காமல் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா செடி தளஞ்சி வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். எளிய தமிழில் இதே போல் ஹவு டு டூ வீடியோஸ் நிறைய நாங்கள் போட இருக்கிறோம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் வரும். ஸோ மறக்காமல் நம்ம ஆஸ்க் சான்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஆஸ்க் சான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் சான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.